இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ யாருக்கு அப்படின்னா, நம்பர் டி, வேர்பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, வேர்பூச்சி உங்கள் செடியை வந்து அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்டில் வந்து வேப்பமுன்னாக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வைக்கலாம். அப்படி நீங்கள் வேப்பமுன்னாக்கு வைக்க முடியல அப்படின்னா நீமாயில் தெளிங்க. செடிக்கு நீமாயில் தெளிச்சிங்கனாவே அந்த வேர்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சரியாகும். அதே மாதிரி வேர்பூச்சி வந்திருந்தால் கூட இந்த நீமாயில் மூலமாக கண்டிப்பாக சரியாகும். அதனால் நீங்கள் எப்போ முன்னாக்கும் லேசாக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. வேப்ப முன்னாக்குன்றது ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்ல. உங்களுக்கு வேர்பூச்சி ரொம்ப அதிகமாக இரு செடி ரொம்ப சாகிற நிலைமையில் இருந்தால் மட்டும் வேப்ப முன்னாக்கு வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நீமாயிலே பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்படையில் இருக்கிற போது நீமாயில் பயன்படுத்தினாவே அது டோட்டலாக ரிமூவ் ஆகும், வேர்பூச்சி வராமல் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த நம்ம கடலை புண்ணாக்கும் டிஏபி ப்ளஸ் காம்ப்ளஸ் வைக்கிற மாதிரி குளி தோண்டி தோண்டி செடியை சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வேப்ப முன்னாக்கு வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதாவது வேர்பூச்சி இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க, மற்றபடிக்கு தேவையில்லை. ஓகே, சுந்தர் அவர்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் வேர்பூச்சி வந்ததுக்கப்புறம் வைக்கிறத விட நீமாயில் ஒரு டைம் தெளிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வேர்பூச்சி வராமல் இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எஸ்எஸ். வணக்கம்.